அசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், அசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதை நான் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள அசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறாருன்னா, எதற்காக தேவன் நம்மளை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் கூட இருக்கிறார். நிறைவேற்றவர்களோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கூட வாங்கன்னு சொல்லிட்டா ஆண்டவர் வந்துட மாட்டார், எங்க கூட இருங்கன்னு சொல்லிட்ட உடனே ஆண்டவர் இருந்துட மாட்டார். மாறாக என் ஆண்டவர் அழைச்ச நோக்கம் என்ன, என் ஆண்டவர் அழைச்ச நோக்கம் என்ன, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, எதுக்காக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எதற்காக என் மேலே ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார், எதற்காக தேவன் என் மேலே வல்லமையை வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து அந்த நோக்கத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அந்த நோக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதில் யார் கவனமாக இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் மனுஷனோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கடந்த ரெண்டு நாளாக நம்ம பார்த்துன்னு வரோம். ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்தார்னா எப்படி இருக்கும், இல்லை ஆண்டவர் இருக்கிற மனுஷனோடு கூட ஒரு தனுஷன் இருந்தால் எப்படி தேவன் ஆஸ்வதிப்பான். இன்னைக்கு நான் சின்ன வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தேவன் ஒரு மனுஷனோடு கூட யாரோட இருக்க விரும்புகிறான் அப்படின்னா, ஆண்டவர் என்ன எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ நான் அதை செய்கிற நபராக இருந்தால் என் கூட இருப்பார். ஆண்டவர் என்ன எதுக்கு தெரிந்து கொண்டாரோ, ஏன்னா ஒரு மனுஷனை சும்மா ஆண்டவர் என்ன செய்யறதுன்னா தெரிஞ்சு கொள்றது இல்லை. ஒரு மனுஷனை சும்மா ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, சரி போகிற வேலை என்ன செஞ்சு பார்ப்போம் அப்படி பண்ற ஆண்டவர் கிடையாது. ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிற நோக்கத்தை யார் புரிந்து கொண்டு யார் அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தை யார் செய்கிறார்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றாத பட்சத்தில் கர்த்தர் என்னோட இருப்பதற்கு விரும்பவில்லை. அந்த மனுஷனை விட்டு கர்த்தர் விலகிடுவார். யாரோடு விட்டு யார் அந்த நோக்கத்தை, கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிற நோக்கத்தை யார் நிறைவேற்றலையோ, நிறைவேற்றுவதற்கு யாருக்கு விருப்பம் இல்லையோ அந்த நபர்களோடு ஆண்டவர் இருக்க மாட்டார். அந்த நபரை விட்டு கர்த்தர் விலகுவதற்கு கர்த்தர் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டார், தயங்க மாட்டார், தடுக்கவும் மாட்டார். அந்த மனுஷன் மட்டும் விலகி விடுவார் என்பதை நாம் அறிஞ்சு கொள்ளணும். 1 Samuel 15 ஆண்டவர் எதுக்கு சவுலை தெரிந்துகிட்டார் என்ற நோக்கத்தை அந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா. எதற்காக சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்ன காரணத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை சாமுவேல் மூலமாக என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். நீ அமலைக்கு என்ன செஞ்சிடணும், வானத்தின்களை இராதபடி அவனை முற்றிலுமாணி சங்கரித்து போட்டுடணும். இதுதான் அவனை குறித்ததான தேவன் நோக்கம். பட் அந்த நோக்கத்தை அவர் என்ன செய்வே இல்லைன்னா நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த சவுலோட கூட ஆண்டவர் என்ன செய்யலை இல்லை என்பதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. 15 வரைக்கும் ஆண்டவர் சவுலோட இருக்கிறார், 15 வரைக்கும் ஆண்டவர் சவுலோட இருக்கிறார். ஆனால் அவர் நோக்கத்தை என்னைக்கு நிறைவேற்றலையோ அன்னைக்கு தேவன் அவனை விட்டு என்ன செய்கிறான்னா விலகுவதற்கு ஆண்டவர் தயாராயிட்டான், விலகி போயிட்டார், விலகிறது போயிட்டார். ஒன்று பிசாசு உள்ளே வரும்போது ஒரு மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் விலகி போகும்போது தெரியும். ஆனால் தேவன் உள்ளே வரும்போது தெரியும், வெளியில் போகும்போது தெரியாது. சொல்லாத பேசாத போயிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஏதோ கையை தட்டிட்டு அந்நிய பாசை பேசிட்டு அபிஷேகத்தை நிரம்பிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னா கட்டாயம் இல்லை என்பதை இன்னைக்கு விளங்கி கொள்ளுங்க. நீங்க தேவன் உங்களை தேவன் தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்களா? 15 வரைக்கும் நிறைவேற்றுமா, நிறைவேற்றி கொண்டு இருக்கிறவன் என்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சவுலோட இருந்தார் இல்லையா. ஆனால் என்னைக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை, பல காரணங்களை சொல்லி அதுக்கு என்ன செய்கிறான், அது சப்பக்கட்டை காட்டுறானே தவிர அது என்ன செய்ய விரும்பலை. இன்னைக்கு நிறைய சப்பக்கட்டை தான் நடக்கு. என்ன கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைய சப்பக்கட்டை தான் நடக்கு. அதுக்கு தடைக்கிறதுக்கு, அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் காரணங்களை சொல்லலாம், எப்படியெல்லாம் காரணங்களை சொல்லலாம்.
அப்படி காரணங்களை சொல்லி நம்ம தவிர்க்கிறோம், நம்ம தடுக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் விளைகிறவா. இப்ப 1000 காரணம் சொன்னான் சவுல் இல்லையா, ஒரே நோக்க என்ன, அமலேக்கன அழியனா முடிச்சிடும். அதுக்குதான் உன்னை தெரிந்து கொண்டார்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தரு. பட் அதை நீ செய்யாம அதை செய்ய வைப்பதற்கு முயற்சி பண்றார். யாரு? சாமுவேல் என்ன செய்யறாரு? அதை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அதை செய்ய வைக்கிறத முயற்சி எடுக்கும் போதும் அந்த முயற்சிக்கு சவுல் ஒத்துழைக்காம, அதெல்லாம் முடியாதுங்க நான் செய்ய மாட்டேன்ற மனநிலைக்குள் ஒரு மனுஷன் வரும்போது கடைசி வசனம் சொல்லிட்டாரு, நான் புறக்கணிச்சு தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிச்சிருப்ப. கடைசி வசனம் பாருங்க, கடைசி வசனம் 15 கடைசி, சவுல் மரணம் அடையும் அளவும் அவனை கண்டு அவனை கண்டு பேசவே இல்லை. 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ராஜாவா இராதபடி அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு. இப்ப தள்ளார் பத்தீங்களா, அதோட கதை முடிஞ்சிச்சு. ஏன் தள்ளாரு? உன்னை அழைச்ச நோக்கமே அதுதான், உன்னை அபிஷேகிச்ச நோக்கமே அதுதான், உன்னை தெரிந்து கொண்ட நோக்கமே அதுதான். உன்னை கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை உனக்கு அறிவிக்கிறான். உனக்கு அறிவிக்காம இல்ல, யார் மூலம் அறிவிக்கிறான்? சாமுவேல் மூலமாக அறிவிக்கிறான். அப்படின்னா ஒரு தேவ மனுஷர் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு காரியங்கள் அறிவிக்கப்படும். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், ஏன் எத்தனையோ இருக்கிறாங்க அவங்களுக்கு அறிவிக்காம இதையே நமக்கு அறிவிக்கணும்? அப்ப தேவன் மேலது நோக்கம் இருக்குது, என்ன கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்குதுன்ற ஒரு நல்ல மனப்பான்மையில் அதை விளங்கி கொண்டு அதை செய்வதற்கு. அப்ப நம்ம நினைப்போம் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினைப்போம். இது மாம்சத்தின் யோசனை. ஆய்வின் யோசனை என்ன? என்னால முடியாதுன்னு ஆண்டவர் தெரிஞ்சிருந்தா எனக்கு ஏன் சொல்லுவார்? என்னால் இதை ஆண்டவர் செய்ய முடியாது, இது பெரிய பாரம், இந்த பாரமான காரியம் என்னால செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் நினைச்சிருந்தா கதை நம்மளை செய்ய வைப்பாரா? இப்போ சிங்கத்தை கொல்ல முடியுன்றதுனால கதை சிங்கத்தை அனுப்பினாரு. தாவீதுக்கு சிங்கத்தை அனுப்பினாரு, இவன் சிங்கத்தை அடிச்சு கொல்ல முடியுன்றதுனாலதான் சிங்கத்தை அனுப்பினான். எப்பா சிங்கண்டான்ட்டு இவன் பார்த்தவனே ஓடி நினைச்சுக்கோ, ஏன் தாவீது கடை அன்னையோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். இப்ப கோலியாத்த நிக்கிறான், அப்ப என்ன பார்க்கணும், இவ்வளோ பெரிய கோலியாத்தான் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு போயிருக்கலாம்ல. அப்ப ஏன் அவனால முடியுதுன்றான்? கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டது, இதையெல்லாம் அழிப்பதற்கு. யாருக்கு புரியுது? தாவீதுக்கு புரியுது இல்லையா. இப்ப சவுல் என்ன புரிஞ்சிருக்கணும், அமலேக்கனை அழிப்பதற்காக உன்னாண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா நீ அதை செஞ்சு முடிச்சிரு. உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நீ செய்வதற்கு ஆயத்தமா இல்லாத வரைக்கும், அதை செய்வதற்கு முயற்சி எடுக்காத வரைக்கும், அதை செய்து முடிக்கணும்ன்ற விருப்பம் நமக்குள்ள வராத ஒரு நபரோடு கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டானா இருக்க விரும்பவில்லை என்பதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறதே எதுக்குன்னா கையத்தட்டி அன்னியபாசம் பேசிட்டு போறதுக்கு இல்லை, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க தான். இதை ஏச சொல்றாரு பாருங்க, மத்த 8:28 சொன்னீங்கன்னா, யோவான் 8:28 இயேசு சொல்றார் பாருங்க, இயேசு சொல்றார் பாருங்க, ஆதலால் நோக்கி செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே அறியுங்கள் என்னை அனுப்பினவர். எதுக்கு கூட இருக்கிறார்? அப்ப எதுக்கு கூட இருக்கிறாரு ஆண்டவர்? எதுக்கு கூட இருக்கிறாரு? அவருக்கு பிரியமானதை செய்ய வைக்கிறதுக்கு தான் கத்த கூட இருக்கிறார். நமக்கு பிரியமானதை செய்வதற்கு அவர் கூட வர்றதில்லை, நமக்கு விருப்பமானதை செய்வது முதல்ல அவர் கூட வர்றதில்லை. ஆண்டவர் எதுக்கு ஒரு மனுஷன் கூட இருக்கிறாருன்னா அவருக்கு பிரியமானதை செய்ய வைப்பதற்கு தான் அவங்க கூடவே இருக்கிறார். இப்ப நான் அவருக்கு பிரியமானதை நான் செய்யாம எனக்கு பிரியமானதை நான் செய்யும் போது அவர் பார்க்கிறார் என்னை விட்டு விலக ஆரம்பிக்கிறார். முதல்ல மனஸ்தாபப்பட்டா அதுக்கு பிறகு அவன் செய்யவே மாட்டான் எல்லைக்கு வந்த உடனே அவனை விட்டு விலகி அந்த அபிஷேகத்தை தூக்கி வேற நாடு வச்சுட்டு போயிட்டான். நீ நம்ம நினைக்கிறோம் நம்ம மேல இருக்கிற கிருபைய நீ கடைசி வரைக்கும் காத்துக்கிறதும் கிருபைய இழந்து போறதும் உன் கையில் தான் இருக்கு. கர்த்தர் நம்ம மேல வச்ச கிருபைய, நம்ம மேல வச்ச கிருபைய கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கிறதும், நம்மை விட்டு கிருபைய விலகி நமக்கு பதிலா நம்மளை விட சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம பொறுப்பத்துக்கு கொடுத்துருவாரு.
நம்மள விட சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்துருவாரு. சவுல் பெரியவனா தாவீது பெரியவனா? சவுலை விட ஹைட்டானாலும் யாருமே கிடையாது. எவ்வளவு பேர்ல? அவ்வளோ பெரிய லட்சம் மக்கள் இல்ல, கிட்டத்தட்ட மோசே காலத்துல 30 லட்சம் மக்கள். 30 லட்சம் மக்களுக்கு மத்தியில சவுளை விட உயரமானவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே அவன் தோளுக்கிழந்தா இருப்பாங்களாம். அவ்வளவு உயரமான ஆளு தாவீது. யாரு கோலியாத் சொல்லுமா? நீ இளைஞனவா, நீ ஒரு பொடி பையனவா. சவுல் யாரு? பெரிய அவ்வளோ பெரிய ஆளு. அவ்வளோ பெரிய ஆள் கையில இருந்த பொறுப்பை தூக்கி யாரு கையில கொடுத்தாருன்னு சொன்னா பொடி பையன் கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்? நீ செய்ய ஆயத்தமா இல்லைல்ல, நீ செய்ய ஆயத்தமா இல்லைல்ல, நீ செய்ய வேண்டிய வேலையை உன்னை விட சின்ன பிள்ளை கிட்ட கொடுத்து நான் செய்ய வைக்கிறேன். பார், உன்னை அவமானப்படுத்துவதற்கு அதை செய்வார் ஆண்டவர். சத்ருக்கு மிகப்பெரிய போராட்டம், சத்ரு ஏனமோட போராட்டத்தை தெரியுமா? சத்ரு ஏனமோட போராட்டத்தை, சர்பையன் அவ்வளவு தந்திரமா போராட்டத்தை தெரியுமா? அந்த நம்ம ஆராதிக்கிற இந்த வேலை யாருக்கு கொடுத்தது? இப்ப நம்ம ஆராதிக்க பாட்டுப்படி ஆராதிக்கிற இந்த வேலை யாருக்கு கொடுத்தது? லூசிபருக்கு கொடுத்தது இல்லையா? லூசிபர் ஏன் நம்மோட போடுறான்னு தெரியுமா? அவர் பார்த்தாரு, நீ செய்யல, நீ வந்து தூதன் இல்லையா? நம்ம மண்ணுன்னா அந்த தூதன் காலுக்கு கீழே இருந்தவங்க நம்ம. அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தான் இல்லையா, அந்த மண்ணு தான் நம்ம இல்லையா? ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை விட உன் காலுக்கு கீழே இருக்கிற ஒருவனை தூக்கி வச்சு நான் என்ன செய்ய வைக்க முடியும், என்னால ஆராதனை பண்ண வைக்க முடியும். அதை பாருன்னு தான் லூசிபர் கொடுத்த அந்த வேலையை தூக்கி கர்த்தர் நம்ம கையில கொடுத்தான். அவருக்கு போறோம் என்னப்போ? நம்ம செஞ்ச வேலையை இவன் செய்யறான். இவன் யாரு? நம்மளை விட கீழானவன். இன்னும் சொல்லப்போனா இவன் மண்ணு, நம்ம காலுக்கு கீழே இருந்தவன். இவன் எங்க வந்து நிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஆராதனை கூடத்தை வந்து நிக்கிறானு. இதான் சத்தோடைய போராட்டம். கர்த்தர் பாப்பா, கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறா, கர்த்தவனை தெரிந்து கொண்டிருக்கிறா. இதை சரியா நம்ம நிறைவேற்றலை, இதை சரியா நம்ம புரிஞ்சிக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கர்த்தர் இருக்க மாட்டா. விலகினா பரவாயில்ல, ஒன்னை விட சின்ன ஆளுகட்ட, ஒன்னை விட பல விதத்துல எதுக்குமே உதவாத ஒரு நபர்கிட்ட உன் வேலையை தூக்கி கொடுத்து செய்ய வச்சுட்டு உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை அவமானப்படுத்திட்டு போயிடுவார். நீ அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் யார் கையில இருக்கு? சவுல் யாரு? அவ்வளவு பெரிய ஆள் தானே. தாவீது சின்ன பொடி பையன் தானே. இவனால செய்ய முடியாதத யார வச்சு செஞ்சாரு? இவனை செஞ்சார்ல. எவ்வளவு அசிங்கம் அது, எவ்வளவு அவமானம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த ஊருக்கிற பொம்மலை கூட மதிக்காம போயிட்டாங்க பாத்தீங்களா. சவுல் ஊர்ல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணாங்க? தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது, அதை சவுல் கொண்டது 1,000, தாவீது 10,000. அதான கோமே வந்துச்சு. அவனுக்கு கோமே எப்போ வந்துச்சு? அப்ப எனக்கு 1,000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? உன் பொறுப்பை நீ புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை தெரிந்து கொள்ள நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை கத்தர் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா? எது உன சபையில வச்சிருக்கிறான்? சும்மா கையை தட்டி போறதுக்கா? சும்மா பாட்டு பாடிட்டு போறதுக்கா? சும்மா வந்துட்டு பார்வையாளரா போறதுக்கா? உன்னை கத்தர் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா? உன்னை எந்த நோக்கத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டா? அந்த நோக்கம் உன் மூலமா நிறைவேறுதா? அப்படி நிறைவேறுவதற்காகத்தான் ஒரு மனுஷன் உன கத்தர் இருக்க விரும்புறான். அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்துல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்னா இருக்க மாட்டான். இதை விட இன்னொரு பார்த்த சொல்றேன், கத்தர் ஒரு மனுஷனோட இல்லைன்றதுக்கு அடையாளமே என் மூலமா செய்ய வேண்டிய காரியம் தடைபட்டு போச்சேன்ற வருத்தம் எனக்குள்ள இல்லைனாலே கத்தனை விட்டு விலகிட்டார். வேத ஆதாரமா சொல்றேன், என் மூலமா நடக்க வேண்டியது நான் என்ன செய்யல, நடக்கல. இப்ப நீ எடுத்துக்கிட்ட சொல்றேன்னா, இப்ப நான் பிரசங்கம் பண்ணணும், நான் என்ன செய்யறேன், உடம்பு டயர்டா இருக்கு, தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, சரி இன்னைக்கு வேற யாராவது பண்ணுங்க. ஆனா கத்தோட விருப்பம் என்ன? நான் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் அதை உதாசனப்படுத்தி வேற யாராவது என்ன செய்யுங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க நிறைவேற்றி முடிக்கிறாங்க. இன்னைக்கு என் மூலமா நிறைவேற வேண்டிய கரணம் போச்சு, நிறைவேறாம போயிடுச்சு. என் மூலமா நிறைவேற வேண்டியது நிறைவேறாம போச்சேன்ற வருத்தம் எனக்குள் இல்லை என்றால் கத்த என் கூட இல்லை. வேத ஆதாரமா சொல்றேன், 1 சாமுவேல் 23 அதிகாரம் ஒன்னு வேகமா வாசிங்க. இதோ பெலிஸ்தர் கேக்கிலமையில் வந்து விட்டார்கள் என்று, கலைஞர்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது இல்லையா? தாவீது கேட்கிறாரு, சவுலுங்க வருவானா அப்படி கேட்கிறாரா? சவுல் என்ன பிடிக்கிறதுங்க வருவானா அப்படி கேட்கிறாரு இல்லையா? அதே அதிகாரத்தில் பாருங்க, எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாலும் பிரசங்கத்தை சொன்னாதான் எடுத்து வாசிக்கணும் இல்லையா?
பதினாறாம் வசனம் பாருங்க, கேக்கலா பட்டணம் தான். அதுக்கு முடிக்கிற வசனம், தாவீது கர்த்தாவே சவுல் கேக்கிலாவுக்கு வந்து என்று இப்ப கேக்கில படுத்தமால சவுல் வர போறானா? கேக்கிலாவுக்கு சவுல் வர போறானா? புரிதா? கேக்கிலாவுக்கு சவுல் வர போறானா? வர போறான். இப்ப பெலிஸ்தர் வந்தது தெரியுமா? கேக்கில கூட பெலிஸ்தர் வந்தது தெரியுமா? தெரியும். தாவீது போய் யுத்தம் பண்ணது தெரியுமா? தெரியும். தாவீதுக்கு சொன்னது தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சதுனால கேக்கிலாவுக்கு போவான். கேக்கிலாவுக்கு ஏன் வரணும்? இதான் தெரிஞ்சது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் எங்க வரான்? கேக்கிலுக்கு வரான் இல்லையா? இப்ப சவுல் என்ன யோசிக்கணும்? டேய், கேக்கிலா பட்டணத்துக்கு மேல பெலிஸ்தர் வந்தாங்கன்னா நீங்க யாருக்குடா சொல்லியிருக்கணும்? அப்படித்தானே கேட்கணும். எனக்கு தானே சொல்லியிருக்கணும். அப்படித்தானே கேட்கணும். ஆனா யாருக்கு அறிவிக்கிறீங்க? தாவீது ஏன்டா அறிவிச்சு? அப்படித்தானே கேட்கணும். அதை பத்தி யோசனை உனக்கு வந்துச்சா? வரல. ஏன் வரல? ஏன் மூலமா நிறைவேற வேண்டியது வேற ஒருத்தர் நிறைவேற்றான்ல? சவுல் மூலமா நிறைவேற வேண்டிய காரியத்தை யார் நிறைவேற்றோம்? தாவீது நிறைவேற்றான்ல. அப்ப சவுல் என்ன என்ன உரைக்கணும்? ஏன் மூலமா நிறைவேற வேண்டிய காரியத்தை அவன் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லணும்ல? அப்படி அந்த உணர்வு வரணும்ல? அப்படி துடிப்பு வரணும்ல? அப்படி கேக்கல படமா சண்டைக்கு போகணும்ல? ஏன்டா நீங்க தாவீதுக்கு சொன்னீங்க? ஏங்கட்ட ஏன்டா சொல்லி அனுப்பல அப்படின்னு கேட்கணும்ல? இல்ல அதே தாவீத கூட, ஏய் நீ ராஜாவா நான் ராஜாவா, நான் தானே வந்து யுத்தம் பண்ணணும், நீ ஏண்டா வந்த, அப்படித்தானே கேட்கணும். எந்த நிமிஷமாவது சரி அவர்ல இல்லையா? இப்ப வந்த யுத்தம் பண்ணல, தாவீதியாவது கேட்டிருக்கணும், இவனையாவது கேட்டிருக்கணும். ஒன்னு அவனையும் கேட்கல, இவனையும் கேட்கல. அவன் என்ன இல்ல? ஏன் மூலமா நிறைவேற வேண்டியது ஏன் மூலமா நிறைவேறவில்லையே என்ற ஒரு சின்ன வருத்தம் கூட யாருக்கு இல்லைன்னா தாவீத் சவுலுக்கு இல்ல. ஏன்? கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டு இருந்தா அந்த உணர்வே இருக்காது. ஏன் மூலமா, அதாவது இன்னைக்கு பொறாமன்னா அவங்க செய்யறாங்களே அவங்க செய்யறாங்கல்ல, ஏன் மூலமா நிறைவேற வேண்டியது ஏன் நிறைவேறாம போயிடுச்சு என்ற வருத்தம் இருக்கா? எனிபடி ஏதோ ஒரு காரணத்தினால, சப்போஸ் ஒரு முடியாம இல்ல வர ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன், அதனால நம்ம செய்ய வேண்டியது நம்ம மூலமா செய்ய போச்சு, நிறைவேறாம போயிடுச்சு, இதை நம்ம தானே செஞ்சிருக்கணும், இதை நம்ம தான் அதை பண்ணிருக்கணும், நம்ம செய்ய வேண்டியத நம்ம செய்யாம விட்டுட்டோமே, அந்த வருத்தம் இருக்கு. அன்னைக்கு செய்யறது அப்புறம் உன் மூலமா நிறைவேற வேண்டிய காரியம் நிறைவேறாம போயிடுச்சேன்ற சின்ன மன வருத்தம் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் என் கூட இல்லைன்றத நான் விளங்கிக்கணும். இப்ப சவுலோட யாரு இல்ல? கர்த்தர் இல்ல, அவரோட ஆண்டவர் இல்ல. அதனால என்ன உணர்வு வரல? என் மூலமா நிறைவேற வேண்டியது நான் தான் நிறைவேற்றணும்ன்ற உணர்வு அவனுக்கு இல்லை. ஆனா தாவீது என்ன வந்துச்சு? இப்போ அவனுக்கு ஒரு அறிவிச்சாங்கல்ல, கேக்கிலாவுக்கு மேல பெலிஸ்தர் வந்தான சொன்னாங்கல்ல, அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இது என்ன எங்கிட்ட சொல்றீங்க? நீ யாருக்கிட்ட போய் சொல்லுங்க? சவுல்கிட்ட போய் சொல்லு. அவன் தான் ராஜா, அவங்கிட்ட போய் அவன் சொல்ல வேண்டியதானே? இன்னொருத்த செய்யணுன்ற விருப்பம் வர வேண்டியதானே? ஆனா என்ன செய்ய விருப்பம் வரல? அந்த விருப்பம் வரல. என்ன விருப்பம் அவனுக்கு? சவுல் ராஜா பார்க்கிறாரு, அவனை தாண்டி என்கிட்ட ஒரு அழைப்பு வருது இல்லை எனக்கு. இஸ்ரவேல்ல எவ்வளவு இருக்கு அப்படி இருக்கிறான் இல்லையா? அவனுக்கு சமமானவன் யாருமே கிடையாது. யாரு? அப்னேருக்கு சமமான யுத்த வீரன் யாருமே கிடையாது. தாவீதே சொல்ல வராது என்னன்னு? உனக்கு சமமான யுத்த வீரன் யாருமே இல்லையே, நீ இப்ப படுத்து தூங்கலாமாப்பா அப்படி கேட்பார்ல. 26 செய்வார் அப்படி கேட்பார். என்னது? இப்ப நீ படுத்து தூங்கலாமா? நீ இஸ்ரவேல் உனக்கு சமமானவன் யாரு இருக்கிறான்? நீ அவ்வளவு பெரிய வீரன் அல்லவா அப்படின்னு கேட்பார். அப்படி இருக்கும் போது அவ்வளோ பெரிய வீரனுக்கு அறிவிக்கவில்லைல்ல, ராஜாவுக்கு அறிவிச்சிருக்கலாம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற அப்னேருக்கு அறிவிச்சிருக்கலாம், அடுத்து ராஜாவா வரப்போற யோனத்தானுக்கு அறிவிச்சிருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் அறிவிக்காம ஏன் எனக்கு ஒரு அழைப்பு வருது? அப்ப நான் என்ன யோசிக்கணும்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு ஒரு அழைப்பு இல்லாம என்கிட்ட ஏன் அந்த அழைப்பு வருது? அப்ப என்னை குறித்து தேவன் நான் தான் இதை செய்யணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் என்றதை யார் விளங்கிக்கிட்டான்னா? தாவீது விளங்கிட்டான். 1000 பேர் இருக்கிறாங்க இஸ்ரவேல் தேசத்துல இல்லையா? இவன் அந்த மாதிரி 3 பேர் இருக்கிறான்ல, தாவீதுக்கு அந்த மாதிரி 3 பேர் ஆணவத்தில் இருக்கிறான்ல, அந்த 3 பேர்கிட்ட சொல்லிருக்கலாமே. அவன் 3 பேர்கிட்ட சொல்லல,
ராஜா கிட்ட சொல்லல, அப்பனர் கிட்ட சொல்லல, யோனாதான் கிட்ட சொல்லல, இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம இதை எல்லாமே தாண்டி ஒரு காட்டுல கவுதாரிய போல உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கிற என்கிட்ட வந்து சொன்னா நான் என்னையா பண்ண முடியும் அப்படிதான் சொல்லியிருக்க நாம. சரி, அப்ப அதே மாதிரி உனக்கு போக ஆசை இருக்கு, கூட கிரவனை சப்போர்ட் பண்றனா, கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றாங்களா? என்ன சொல்றாங்க, போனேனா அவ்வளவு காலை வெட்டி போடுவான்றான் இல்லையா? போனேனா இப்பதான் உயிர் பிழைச்சு என்ன பண்ண வந்திருக்கிறோம், இப்பதான் உயிர் பிழைச்சு தப்பிச்சு ஏதோ பழனி பயந்தங்க வந்து சேர்ந்திருக்கிறோம், திரும்ப அங்க போன சொல்ற வயா வேலையை பார்த்துட்டு அப்படி சொல்றான்ல. வாசி அந்த வசனம் பாருங்க. ஆனாலும் அவனை நோக்கி இதோ இருக்கும் போதே பயப்படுகிறோம். என்ன அர்த்தம்? நாங்க யூதாவில் இருக்கும் போதே பயப்படுறோம். என்ன அர்த்தம்? இப்ப எங்க வந்துட்டோம்? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்துட்டோம். யூதா தேசம் வேற, இஸ்ரவேல் வேற. அவனை கனி பண்ண யூதாவில் இருக்கும் போதே சவுலன் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம நடிகிட்டோம். இப்ப எங்க வந்திருக்கிறோம்? இஸ்ரவேலுக்குள்ள வந்திருக்கிறோம். இஸ்ரவேலுக்குள்ள வந்திருக்கும் போது இது அவன் ராஜ்யம். யார் ராஜ்யம்? சவுலுடைய ராஜ்யம். ராஜ்யம் பிரிக்கப்படல. ஆனா அப்பவே சொல்றான் என்னது, இது சவுல் இருக்கிற இடம், இது சவுல் இருக்கிற எல்லை. இப்ப போங்க கூப்பிட சொல்றீங்க. வாசி அந்த வசனம், வாசன வசனம் பாருங்க. ஆனாலும் தாவீதே மனுஷன் அவனை நோக்கி இதோ யூதாவில இருக்கும் போதே பயப்படுகிறோமே, எதிர்க்கிறதுக்கு கேக்கிலாவுக்கு போனா எவ்வளவு பயம் வரும் நமக்கு. விருப்பம் இருக்கு, நமக்கு என்ன செய்யல, இவங்களாம் ஒத்துழைக்கல ஆண்டவர் அப்படி சொல்லலாம்ல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நாங்க பண்ணணும்தான் ஆசை, எங்களை கூட்டினாரத்துக்கு ஆளுங்க இவ்வளவு யார் கூட்டு போனாங்க. நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம மக்களை கருத்து என்ன, எனக்கு வர்றதுக்கு தான் ஆசை, என்னை கூட்டினத்துக்கு யாருமே இல்லை இவளுக்கு. சரி, நான் ஒரு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், சங்கடப்படாதீங்க. வரவிருப்ப ஆசை கூட்டத்துக்கு யாரும் வரல இல்லையா? சரி, இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தில் உங்களுக்காக ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு அரசாங்கங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தினால இன்னைக்கு காலையில் வந்து 7 மணிக்கு வந்து சாயங்காலம் வர இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும்னா எத்தனை பேர் கூட்டினு வரதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவோம். எனக்கு கூட்டுறதுக்கு ஆளே இல்லை, அதனால் எனக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல, வண்டி இல்லை அதனால் என்னால் வர முடியாது அப்படி என்ன சொல்லுமா, வண்டி இல்லை அதனால வர முடியாது, எனக்கு 50,000 வேணாம் அப்படி சொல்லுவீங்களா? என்ன விருப்பம்னா இதை நான் தான் செய்யணும்ன்ற விருப்பம் இன்னைக்கு நமக்கு கேருமாறு தான் உலக மனுஷன் சொல்றான், மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்றான் இல்லையா? மனசு இருந்துச்சுன்னா உன்னால முடியும்ன்றான். அப்ப எதுவும் இல்லை, மனசு இல்லை. இப்ப இவனுக்கு மனசு இருந்துச்சு இல்ல, கூட யாரும் சப்போர்ட் பண்ணல, என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே நான் போகணும்னு விரும்புறேன், ஆனா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒரு துணை வர மாட்டேங்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் தானே. திரும்ப போறான் பாருங்களே, திரும்ப கத்திரிக்கிற கேட்கிறா பாரு, என்ன கேட்கறான், நான் திரும்ப போகணுமா? கத்த என்ன சொல்றாரு, ஆமான்றார் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்களே, விசாரித்த போது எழுந்து போ, பெலிஸ்தன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணி வெட்டி போனான், ரட்சித்தான். வந்தான் என்று அறிவிக்கப்பட்டது. சொல்லி தாவீதையும் இப்ப தாவீதன சொல்லி பிடிக்க பண்றான். இப்ப தாவீதன சொல்லி இருக்கணும், ஏன் ஆண்டவரே
யா உயிர பணயம் வச்சு என்ன பண்ண கேக்க ரட்சிக்கணும். அங்க போ நல்லது செஞ்சு நல்லது நடந்தா பரவாயில்ல. என்ன வரப்போகுது? இவன் உயிருக்கே ஆபத்து வரப்போகுது. என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடியது ஆண்டவர் செய்ய சொல்லுவாரா? நான் செஞ்சு நஷ்டம் அடைய போகிற ஒண்ணு ஆண்டவர் செய்ய சொல்லுவாரா? அப்படித்தான் யோசிக்கணும். அவன் எப்படி யோசிக்கிறான்? என் உயிரை கொடுத்துதான் அதை செய்யணும்ன்றது கர்த்தருடைய நோக்கம். நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். நான் செய்யறதுக்கு என்னால முடியாத நேரத்தில் போய் செய்யணுமா நம்ம யோசிக்கல. என் உயிரை கொடுத்துதான் அந்த கேக்கில ரட்சிக்கணும் கர்த்தர் விரும்பினா நான் அதையும் செய்வதற்கு ஐ ஆம் ரெடி. ஏன் கதா கூட இருக்க மாட்டாரு? ஏன் உன்னோட விலக மாட்டி ஏன் சொல்ல மாட்டாரு? சாமியில் சொன்னார்ல, சாமியில் சொன்னார்ல, எப்பா சவரப்பட்ட விலகினதை போல உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் விலக மாட்டேன்னு சொன்னாரு. ஏன் விலக மாட்டாரு? ஏன் அவனை மட்டும் விலகினாரு? என்னைக்காவது நம்ம மூலமா நிறைவேற வேண்டியது அவன் மூலமா நிறைவேறிடுச்சே. ஐயோ நம்ம என்ன விட்டுட்டோமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம மிஸ் ஆயிட்டோமே, ஐயோ நம்ம பொறுப்பு போயிடுச்சே அப்படின்ற வருத்தனைக்கு வந்திருக்கா? அதை பிடிப்பதற்கு நிறுத்த முயற்சி என்ன? அதை பிடிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி எத்தனை அர்ப்பணிப்பு? அந்தவரே மன்னிங்க, நான் உறுதியாக இருந்துட்டேன், கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், இனிமே என்ன செய்ய மாட்டேன், அப்படி அசால்ட்டா இருக்க மாட்டேன், என்ன நம்பி தாங்க. அந்த துடிப்பு ஏதாவது, அந்த வேகம் ஏதாவது, அந்த ஜபம் ஏதாவது உருவாக்குறது வேற, உருவாக்குறது உருவாக்கணும். மைக்கு கொடுக்காம உட்கார்ந்த உருவாக்குறது வேற. பட் நான் செய்ய வேணும் எல்லைக்கு வரும்போது அது ஆயிரம் பேர் தானே சரி, நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். உருவாக்குவது வேறு, மட்டமலை உருவாக்குவது வேறு, நம்மளை பண்ண உருவாக்குறது வேறு. பட் நான் செய்யணும்ன்ற எல்லைக்கு கத்தர் விரும்ப ஆயிரம் பேர் தானே சரி, 50,000 பேர் சரி, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சு முடிக்கிற பத்தியா, அதுக்குரிய துடிக்கிற பத்தியா, அதுக்குரிய வேகம் மருந்து பத்தியா, அதனுடைய செயல்பாடு மருந்து பத்தியா, அவன் கூட தான் இங்க கத்தருக்கு விரும்புறான். சும்மா கையை தட்டு அந்நிய பாசம் பேச போறவங்க விரும்பல, கையத்தை அந்நிய பாசம் பேசுறது ஆண்டவர் வேணும். அது தூதர் ஏகப்பட்ட பேர் மேல கிடக்கிறாங்களே, கோடான கோடி தூதர் மேல இல்லையா? என்ன நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுக்கு உன் அந்நிய பாசையை அவர் வரப்போறாரு? எதுக்கு தேவன் கூட இருக்க விரும்புறா? ஏசு சொல்றா, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் என் கூட என்ன செய்யறாரு, என் கூடவே இருக்கிறாரு. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறதுனாலதான் என் கூட இருக்கிறாரு. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கதை கூட இருக்கிறார். அப்ப யார் கூட ஆண்டவர் இருக்க விரும்புறா? யார் கூட ஆண்டவர் இருக்க விரும்புறா? அவர் விருப்பத்தை நிறைவேற்றவன் கூட இருக்கிறா. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கத்தர் கூட இருக்கிறா. இதை ரெண்டையும் இன்னைக்கு நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்க கத்த நம்ம கூட இருப்பான். கத்த நம்ம கூட இருந்தா எவ்வளோ பெரிய எதிரியும் தரை விடுவான், எவ்வளோ பெரிய எதிரிகளையும் என்ன செய்ய முடியும், அடிச்சு நொறுக்க முடியும், எவ்வளவு பெரிய எதிரிகளையும் நீ வீழ்த்த முடியும். எவ்வளவு பெரிய எதிரிகளை நீ வீழ்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கணும்னா கர்த்தரவன் கூட இருக்கணும். கர்த்தரவன் கூட இருக்கணும்னாக்க கர்த்தருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றக்கூடிய நபரா இருந்தா கர்த்தரவன் கூட இருப்பான். கர்த்தர் கூட இருந்தா உனக்கு முன்னாடி எதிரிகள் விழுந்து போவார்கள். எதிரிகளை விளைவிப்பதற்காகவே கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம். பேசுறதுக்கு நேரம் இல்ல, நேரம் ஆச்சு, முடிக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள, எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள அசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், அசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். அக்காலை வேளையில தேவ சமூகத்துல என் மூலமா நிறைவேற்ற வேண்டியது என் மூலமா நிறைவேறிடுச்சா? என் மூலமா நிறைவேற வேண்டியது என் மூலமா நிறைவேறிடுச்சா? என்னை கொண்டு கத்த செய்ய நினைச்சது நான் செஞ்சிட்டனா? அதை செய்வதற்கு ஆரணம் காரணங்களை சொல்லி செய்ய முயற்சி பண்ணியா? ஆயிரம் காரணங்களை சொல்லி செய்வதை தடுத்துட்டியா? நான் செய்ய வேண்டியதை என்னால் செய்ய முடியாம போயிடுச்சே, நான் செய்ய வேண்டியதை இன்னொருவர் செஞ்சிட்டாங்களேன்ற வருத்தமாவது இருக்கா? அந்த வருத்தம் இருந்தா கூட கத்தவங்க கூட இருக்கிறன்னு அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு வருத்தமே கிடையாது, அப்படிப்பட்ட எந்த ஒரு வருத்தமே கிடையாது. நான் செய்ய வேண்டியதை யாரோ ஒன்று செய்யட்டோம், யாரோ ஒன்று செய்யறது வேற, உன்னை கொண்டு செய்ய, உன்னை கொண்டு செய்ய வைக்கிறது நீ செய்யறது வேற, உருவாக்கிட்ட எனக்கு பணந்தமான பார்ப்பை வேறு,
அதை நான் இருந்த மட்டவனை உருவாக்கணும். பட் நான் செய்ய வேண்டியதை அதை தாண்டி இன்னொருவருக்கு போதுன்னா என்னை விட்டு கத்த விலகி போயிட்டார்னு அர்த்தம். சபலை விட்டு என்னைக்கு விலகினாரோ அன்னைக்கு தான் தாவீதுக்கு பொறுப்பு போச்சு. என் பொறுப்பு இன்னொருவருக்கு போதுன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் செய்ய வேண்டியது இன்னொருவர் செய்யறாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் இருந்து இவங்களை உருவாக்கணும்ன்ற நோக்கத்தோடு நான் உருவாக்குவது வேறு, பட் நான் இருந்து நான் செய்ய வேண்டியத இன்னொருவர் செய்யறாங்கன்னா அந்த நோக்கமே வேறு. ஏன் பேரு தெரியுமா? கத்தவன் விலகிட்டார்னு அர்த்தம். கத்தர் விலகிட்டாக்க உன் மனசை அடிச்சுக்கும், நம்ம செய்ய வேண்டியதாச்சே, நம்ம செய்ய முடியலையே, நம்ம செய்யாம போயிட்டோமே, நம்ம செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ற துடிப்பு உனக்கு இருக்கணும். அந்த துடிப்பு இருந்துச்சுன்னா கத்த கூட இருக்கிறான். கேக்கலாக்கு வந்தது தாவீதுக்கு சொன்னாங்க, சபலுக்கு சொல்லல. சபலுக்கு சொல்லலன்றத பத்தி சின்ன வருத்தம் கூட இல்லை. நம்ம செய்ய வேண்டியது தாவீது செஞ்சிட்டானே அந்த வருத்தம் இல்லை. தாவீது அழிக்கணும்னு வருத்தம் வந்துச்சு தவிர, ஆனா நம்ம செய்ய வேண்டியது தாவீது செஞ்சிட்டானேன்ற வருத்தம் துணி கூட வரல. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியத நம்ம தான் செய்யறோமா? நம்ம மூலமா செய்ய வேண்டியத நம்ம மூலமா தான் ஆண்டவர் செய்யறாரா, இல்ல நமக்கு பதில இன்னொருவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்படி தெரிஞ்சுக்கிட்ட போது வருத்தம் இல்லாம கேஷுவலா இருக்கிறோமா? இன்னைக்கு தேவ சமத்தை இன்னைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல என்னோட கேர்லெஸ் தான் இன்னொருவருக்கு என் பொறுப்பு போயிடுச்சுன்னா, என் வேலை போயிடுச்சுன்னா, நான் செய்ய வேண்டியதை இன்னொருவரை செய்ய வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். இனி உத்தரவாதமா நான் செயல்படுவேன், உண்மையான செயல்படுவேன். என்னை நம்பி திரும்ப அந்த பொறுப்புக்கு நியமிங்கப்பா, எனக்கு பொறுப்பு அந்த பொறுப்பு எனக்கு கொடுங்கப்பா. நான் திரும்ப மனப்பூர்வமா செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை விட்டு நீங்க விலகிடக் கூடாது. நான் செய்யலன்னா நீங்க என்னை விட்டு விலகிறீங்கன்னா நான் விடமாட்டேன். எங்க கூட இருக்கணும். நான் செய்யறேன், உத்தரவாதமா செய்வேன், உண்மையா செய்வேன், காரணங்கள் இல்லாம செய்வேன், என்ன நம்புங்கப்பான்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிச்சு ஜெபிப்போம். கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அப்படி கத்தர் யார் கூட இருக்கிறனோ அவன் தான் எதிரியை வீழ்த்த முடியும், அவன் தான் சத்ருவை வீழ்த்த முடியும், அவங்க தான் சத்ருவை ஜெயிக்க முடியும். நீங்க சத்ருவை ஜெயிக்கணும், சத்ருவை வீழ்த்தணும்னா கத்தர் கூட இருக்கணும். கத்தர் கூட இருக்குன்னா அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வழியில அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஆண்டவரே அந்த ஆதி நிலைமைக்கு தூக்கி நிறுத்தி கர்த்தர் தம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொரு மூலமா நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவே நிறைவேற்றி நாமத்தை மையப்படுத்திருங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம், நாம மையப்பட்டோம், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னாத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என்னாத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி, கத்த செய்த சகலோபகாரங்களை மறபாதே. ஆமே ஆமே. கத்தோல் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்.